கீரை வைக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் மோர் ரெப். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ்ன்னு சொல்லி நானும் விக்னேஷும் வந்து எங்கள் ரெண்டு பேத்துக்கு வர காமனான ஃபிட்னஸ் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவில் நாங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு டெஸ்ட் ரன் மாதிரி பண்ணியிருந்தோம், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தனால அந்த சீரீஸ் அப்படி கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் க்வெஸ்சன்ஸோட செகண்ட் எபிசோட். ஸோ இதில் வந்து எங்களுக்கு வர காமனாக கேட்டுட்ருக்க க்வெஸ்சன்ஸ், இன்னும் சில க்வெஸ்சன்ஸ் வந்து நாங்கள் ஆன்சர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு என்ன ஃபுட் எடுக்கலாம், போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு என்ன ஃபுட் எடுக்கலாம்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர். இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு கேலரி டிஃபிஷியட்டில் இருக்கும் போது, ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ உங்களோட மீல் பேஸ் படி நீங்கள் எந்த மீல் சாப்பிட்டு, நீங்கள் அந்த டைமில் எந்த மீல் இருக்கோ நீங்கள் அந்த மீல் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டுக்கு போகலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து போஸ்ட் ஒர்க் அவுட்டாக நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் கார்பு இன்டேக் இருக்கிற மாதிரி உங்கள் ஃபுட் டயட்டில் இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி ஸோ அந்த மீல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இப்போ ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு. ஸோ யூஸ்வலாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து ப்ரீ ஒர்க் அவுட்டுக்குன்னு ஒரு சர்டன் மீல் எடுத்தால் நல்ல பெனிஃபிட் இருக்கும், போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்குன்னு ஏதோ ஒரு மீல் எடுத்தோம் நல்ல பெனிஃபிட் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தங்களோட டயட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னோட டயட்டுக்கு வந்து இப்போ நான் ஒரு ரொம்ப லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன்னா, என்னோட கார்ப் இன்டேக்கை வந்து நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, என்னோட ஒர்க் அவுட்டுக்கு ஒரு 1 hour இல்லாட்டி 2 hours முன்னாடி சாப்பிட்ற மீலில் வந்து நான் எடுத்துக்குவேன். சோறு சோறுலாம் சாப்பிட்டா தூக்கம் வரும், ஃபுல்லாக கார்போஹைட்ரேட். ஸோ இதனால என்ன பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும்னா, நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார்ப், நான் சாப்பிட்ட கார்ப்லேருந்து எனக்கு எனர்ஜி கிடைக்கும். இதுவே வந்து நான் ஒரு ஹை கார்ப் டயட்டில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் டே ஃபுல்லாக வந்து கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துகிட்டே தான் இருப்பேன். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு குறிப்பிட்ட கார்போஹைட்ரேட் மீல் சாப்பிட்ணுன்னு எனக்கு தேவை கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் வந்து உங்களோட ப்ரீ ஒர்க் அவுட் மீல்லையும் நீங்கள் சேர்த்திக்கோங்க, அண்ட் உங்கள் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல், அதாவது நீங்கள் ப்ரோட்டீன் ஷேக் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ப்ரோட்டீன் ஷேக்கில் வந்து நீங்கள் வே ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் வேணாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் சிக்கன் இல்லாட்டி எக் ஒயிட்ஸ் கூட அந்த டைமில் நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் லோ கார்ப் டயட்டில் இருக்கும் போது உங்களுக்கு வெறும் சிக்கன் மீல், வெஜிடபிள் மீல், எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா, நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு நீங்கள் வந்து சிக்கன் ஆர் எக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரோட்டீனுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இன்னொன்று, நீங்கள் ஜீரோ கார்ப் டயட்டில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு வந்து நீங்கள் பிளாக் காஃபி கூட எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் மாதிரி கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் இருக்க அந்த கேஃபீன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மென்டல் ஃபோக்கஸ் தரும். ஸோ ஒர்க் அவுட் வந்து நல்லா பண்ண முடியும் உங்களால். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சாப்பிட்டாலும் கெயின் ஆகாதுமா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சாப்பிட்டாலும் கெயின் ஆக மாட்டேங்குது ப்ரோ, என்ன ப்ரோ நீங்கள் பண்ண? காலில் கல்லை கட்டினு கடலில் குச்சிறேன், ஒரு மாதம் இல்லை ஒரே நாளாக உடம்பு ஊப்பி கரை ஒதுங்கிடுவேன், வந்து சேர்த்துங்க பாரு எனக்கு. இப்போ வந்து கெயின் ஆக மாட்டேங்குதுன்னே ரெண்டு டைப் ஆஃப் கெயின்ஸ் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. சில பேர்த்துக்கு வந்து ஒரு 3 months வந்து எனக்கு 10 kilos வெயிட் இன்க்ரீஸ் பண்ணோம் ப்ரோ அப்படின்னு. சி, நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு 10 days நீங்கள் பிரியாணி கண்டினியூஸாக தின்னிங்கனாலே உங்களுக்கு வந்து வெயிட் போட்டுரும் உடம்புல. ஆனால் உங்களுக்கு மசில் மாஸ் பில்ட் பண்ணோன்னா அதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதுவும் நீங்கள் ஒரு நேச்சுரல் அத்லீட்டாக இருக்கீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு உங்களால் வந்து மேக்ஸிமம் மேபி ஒரு 3 kilos மசில் நீங்கள் போட்டிங்கனாலே அது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஸோ உங்களோட டார்கெட் வந்து நீங்கள் மசில் பில்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கலோரிக் சர்ப்ளஸ் ப்ளஸ் மினிமம் 2 grams per kilo ஆஃப் பாடி வெயிட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ப்ராக்ரெஸே நீங்கள் பார்க்க முடிய மாட்டேங்குது, உங்களுக்கு வெயிட் கெயின் இல்லை, மசில் மாஸ் கெயின் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் சாப்பிட்றது வந்து உங்கள் உடம்புக்கு, ஐ மீன் நீங்கள் பல்க் பண்ணுற அளவுக்கு தேவையான கேலரிஸ் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ கிராஜுவலாக திரும்பவும் கேலரி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குதுன்ற ஒரு பாயிண்டில் இருக்கும்போது நீங்கள் கேலரிஸை ஜாஸ்தி பண்ணிடணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து பல்க் பண்ண முடியும். அடுத்த க்வெஸ்சன் பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பேத்துக்கு இருக்கிற ஒரு டவுட்டு, இப்போ ஏதோ ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறோம் இல்லாட்டி ஒரு சர்டன் ஃபுட் எடுக்கிறோன்னா அது குறிப்பிட்ட டைமிங்க்கு தான் நம்ம எடுத்துக்கணுமா, இப்போ இது தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும் இல்லாட்டி காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் இது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. இது க்வெஸ்சன் வந்து ரொம்பவே ஏன் நிறைய பேத்துக்கு இந்த டவுட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இருக்கிற முக்கால்வாசி ஃபிட்னஸ் சேனல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் வந்து இது சாப்பிடுங்க, தூங்க போகிறக்கு முன்னாடி இது சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு டைம் ஜோனை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க எல்லாத்துக்குமே. பட் ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது. ஏன்னா மெயினாக வந்து என்ன, உங்களோட டெய்லி கேலரி இன்டேக் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிடணும். அதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ எனக்கு நான் 3 meals இருக்கிறத நான் 3 meals சாப்பிடலாம், அதே சேம் கேலரியை வந்து நான் 6 meals ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டேன்னா எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஆ, கரெக்டு தான் நீ சொன்னது. ஸோ நீ எப்படின்னா, உங்களுக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த மீல் இவ்வளோ சாப்பிட்ணுன்றதுனா அந்த டேயில் நீங்கள் அதை எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அது தப்பு இல்லையே. ஆனால் நீங்கள் அதை சாப்பிட்டுடணும் கம்ப்ளீட்டாக. ஸோ அதுதான் மெயின்.
ஸோ இப்போதான் சாப்பிட்ணும் அப்போதான் சாப்பிட்ணும்னு இல்லை, நீங்கள் இல்லை ரெண்டு மீல் நம்ம நைட்டு சாப்பிட்டுக்கலன்னா அந்த ரெண்டு மீல் நீங்கள் சாப்பிட்றது ஹெவியாக இருக்கும், உங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ நீங்கள் அப்படி ஒர்க்குக்கு போகிறீங்க, அந்த லஞ்ச் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா அந்த லஞ்சு ஃபுட்டை வந்து நீங்கள் ஈவினிங் சாப்பிடுங்க. ஸோ ஒரு பிரேக் எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்து அப்படி சாப்பிட்றதுக்கு வாருங்க. ஸோ டைமிங்கில் எதுவும் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் ஃபுட் சாப்பிட்லாம், எந்த வேணாலும் தப்பெல்லாம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் பல்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து உங்களோட மீல்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சர்ப்ளஸில் சாப்பிட்றதுனால நீங்கள் நிறைய ஃபுட் சாப்பிடுவீங்க. ஸோ அந்த டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் மீலை ஸ்கிப் பண்ணிவிட்டு எந்த ரெண்டு மீலையும் கிளப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒன்று சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், இன்னொன்று வந்து உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு வந்து நீங்கள் ஓவரா ஃபுட் அட் த சேம் டைம் கொடுக்கும்போது அது கொஞ்சம் டைம் எடுக்கும், டைஜஸ்டனுக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். இதுவே நீங்கள் ஒரு கேலரி டெஃபிசிட்டில் இருக்கீங்க அந்த டைமில் இருக்கும்போது ஏற்கனவே நீங்கள் கம்மி ஃபுட் தான் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு செகண்ட் மீலை மிஸ் பண்ணிட்டீங்க, ஸோ தேர்ட் மீல் சாப்பிடும்போது செகண்ட் மீலும் சேர்த்து சாப்பிட்றீங்கன்னா உங்களால் முடியும்னா நீங்கள் சேர்த்தி கூட சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா குவான்டிட்டி வைஸ் வந்து நீங்கள் கம்மியாக தான் சாப்பிட்ருப்பீங்க. அதே மாதிரி நான் இந்த விட்டமின் டேப்லெட்ஸ் பற்றி வீடியோ போட்டப்போ வந்து இந்த விட்டமின் எத்தனை மணிக்கு எடுத்துக்கணும், எந்த டைமில் எடுக்கணும், மார்னிங்காக ஈவினிங்கன்னு. ஸோ இது வந்து நான் ஒரு டாக்டர் சொல்கிற மாதிரி காலையில் இது சாப்பிடுங்க ஈவினிங் இது சாப்பிடுங்கலாம் அது ஒன்றுமே கிடையவே கிடையாது. பொதுவாக இந்த வந்து ஃபேட் சாலியூபிள் வைட்டமின்ஸ் வந்து ஃபுட்டு கூட சேர்த்து எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஃபேட்டோட சேர்த்து அதை எடுக்கும்போது அதை பாடி வந்து இன்னும் நல்லா அப்சார்ப் பண்ணுங்கிற ரீசன்னால அதை அப்படி எடுத்துக்க சொல்கிறாங்க. மீதி வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் வந்து நீங்கள் எந்த டைமில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின்ஸ் நான் ஆசி வந்து மார்னிங்கே சாப்பிட்ருவேன், நான் வந்து நைட் தான் சாப்பிடுவேன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி. ஆமாம். ஸோ அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் உங்கள் பாடியில் வந்து ஏற்படுத்தாது அந்த மாதிரிலாம். அதே மாதிரி வே ப்ரோட்டீன் பற்றி காமனாக இருந்தது என்னன்னா, ஒர்க் முன்னாடி குடிக்கலாமா இல்லை ஒர்க் அப்புறமா குடிக்கலாமான்னு சொல்லி, நீங்கள் ஒர்க் முன்னாடி குடிக்கிறீங்களா அப்புறமா குடிக்குங்க எல்லாமே வந்து உங்களோட டெய்லி பிளான் எப்படி நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு வந்து நான் ரெண்டு ஸ்கூப் வே ப்ரோட்டீன் எடுக்கிறேன், ஸோ ஒரு ஸ்கூப் வந்து நான் வந்து ஒர்க் முன்னாடி எடுக்கிறேன், ஒரு ஸ்கூப் வந்து நான் ஒர்க் அப்புறமா எடுக்கிறனாலும் அது ஒரு கணக்கு தான், இல்லை ரெண்டு ஸ்கூப்புமே வந்து நான் ஒர்க் அப்புறமா எடுக்கிறனாலும் அது ஒரே கணக்கு தான். எண்ட் ஆஃப் த டே பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ப்ரோட்டீன் ரிக்குயர்மெண்ட் வந்து நீங்கள் மீட் பண்ணிடுவீங்க, அட் த சேம் டைம் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் ஃபுட்லேருந்து எடுப்பீங்க, தேவையான அளவுக்கு நீங்கள் சப்ளிமெண்ட்லேருந்து எடுக்கிறீங்க, இதில் வந்து ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துட்டிங்கன்னா, ஒர்க் அவுட் முடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் வாமிட் வர்ற மாதிரி இருக்குது, தலை சுத்துற மாதிரி இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஸோ இது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயந்தான், ஏன்னா இது வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஃபேஸ் பண்ணுறவங்க சில பேர் புதுசாக ஜிம்முக்கு போகிறவங்களா இருப்பாங்க, இல்லாட்டி ரொம்ப ஹார்ட் கோராக ட்ரெயின் பண்ணுற அட்வான்ஸ்ட் லிஃப்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ இது எதனால நடக்குதுன்னா, நம்ம பாடியில் வந்து லாக்டேட் த்ரெஷ்ஹோல்டுன்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதாவது எப்படின்னா, நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போதும் நம்மளோட மசில்குள்ளே வந்து லாக்டிக் ஆசிட் வந்து பில்டப் ஆகும். ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் பில்டப் ஆகும்போது தான் நம்ம அந்த ரெப்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மசில்குள்ளே வந்து அந்த பேர்னிங் சென்சேஷன் கொடுக்குறது, அந்த ஒரு மாதிரி எரிச்சல் வலி எல்லாம் வரக்கு ரீசன் வந்து அந்த லாக்டிக் ஆசிட் பில்டப் ஆகிறதுனால தான். ஸோ இது வந்து நிறைய பில்டப் ஆக என்ன ஆகும்னா, நம்மளோட பிளட்டில் வந்து இந்த லாக்டிக் ஆசிட் கான்சென்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தி ஆயிரும், அதனால வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனோ இல்லை தலை சுத்துற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரீசன்னால தான் வருதே தவிர, வேற ஒரு நம்மளுக்கு நம்ம பாடி ரொம்ப வீக்காக இருக்கோ அதனால எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து நேச்சுரலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் பாடியில், சில பேத்துக்கு நடக்கும் சில பேத்துக்கு நடக்காது. புதுசாக ஜிம் ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஏன் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்க பாடி வந்து இந்த வெயிட் ட்ரைனிங்க்கு வந்து அடாப்டே ஆயிருக்காது. ஸோ அவங்க எக்ஸசைஸே வந்து அவங்க பாடிக்கு புதுசாக தான் இருக்கும் போது, ரொம்ப லைட்டான எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட அவங்களுக்கு வந்து அது ரொம்ப அவங்க பாடிக்கு வந்து ரொம்ப ஹெவியாக தெரியும். ஸோ அந்த டைமில் வந்து பாடி வந்து அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த வாமிட்டிங் சென்சேஷனோ இல்லை இந்த தலை சுத்துற மாதிரியோ ஃபீல் ஆகும், சில பேர் வாமிட் கூட பண்ணிடுவாங்க. அதுவே அட்வான்ஸ் லிஃப்டர்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு புஷ் பண்ணுவாங்க. இப்போது ஜெரமி புண்டியோட வீடியோலாம் பார்த்துருக்கீங்கன்னா, அவன் ஒர்க் அவுட் பண்ணும்போது குப்பை தொட்டி எடுத்து அப்படியே வாமிட் பண்ணிடுவான் குப்பை தொட்டிக்குள்ளே. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஸோ இது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான், நினச்சி நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. ஒன்றே என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க, நல்லா வாட்டர் குடிங்க, ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் நல்லா மீல் எடுத்துகிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஃபேட் லாஸ்க்கு தனி ஒர்க் அவுட் இருக்கா ப்ரோ? பல்கிங்க்கு தனி ஒர்க் அவுட் இருக்கா? ரீகாங்க்கு தனியாக ஒர்க் அவுட் இருக்கா? மூணு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் இருக்கா? இந்த க்வெஸ்சன் வந்து எனக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. இந்த க்வெஸ்சன் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொதுவாக ஜிம்முக்கு போய் சேரீங்க, பல்காக ஒருத்தர் ஆகணும், லீனாக இருக்கவங்க பல்க் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நிறைய வெயிட் போட்டு கம்மி ரெப்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து ரொம்ப குண்டாக இருக்கவங்க வந்து எனக்கு வந்து உடம்பு இழைக்கணும், எனக்கு நல்லா கட்ஸ் தெரியணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீ கம்மி வெயிட் போட்டு நிறைய ரெப்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து மெயினாக எங்கிருந்து ஆரம்பிக்குது, பட் ஆக்சுவலாக வந்து அது அப்படி கிடையாது.
நீங்க லைட் வெயிட்ஸ் போட்டு நீங்க நிறைய ரெப் பண்ணும்போது உங்க பாடியில டைப் ரெண்டு டைப் ஆஃப் மசில் ஃபைபர் இருக்கு. நீங்க டைப் 1 மசில் ஃபைபரை ட்ரெயின் பண்ணுவீங்க. இதுவே ஹெவியர் வெயிட்ஸ் போட்டு நீங்க மாடரேட் ரெப்ஸ்ல நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா நீங்க வந்து டைப் 2 மசில் ஃபைபரை வந்து நீங்க ட்ரெயின் பண்ணுவீங்க. ஸோ உங்க பாடியில வந்து மசில் பெருசாகணும், பெரிய மசில் வேணும், உங்களுக்கு ஷேப்பா தெரியணும்னா நீங்க வந்து உங்களோட டைப் 2 மசில் ஃபைபரை தான் நீங்க ட்ரெயின் பண்ணணும். நீங்க வந்து இந்த டைப் 1 மசில் ஃபைபர் வந்து நம்ம பாடி எதுக்கு யூஸ் பண்ணணும்னா நம்ம டெய்லி நடக்கிறதுக்கு, இல்லை லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்கு, ட்ரெக்கிங் போற ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி லோ இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் பாடி வந்து அந்த டைப் 1 மசில் ஃபைபரை யூஸ் பண்ணும். ஸோ நம்ம டார்கெட் பண்ணி ட்ரெயின் பண்ண வேண்டியது வந்து நம்மளோட டைப் 2 மசில் ஃபைபரை தான். ஸோ உங்கள் கோல் வந்து வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பல்க் பண்ணுறீங்கனாலும் சரி, நீங்கள் எப்பவுமே வந்து உங்களோட டைப் 2 மசில் ஃபைபரை டார்கெட் பண்ணி ட்ரெயின் பண்ணுங்கள். இப்போ ஆஷிக் பார்த்தீங்கன்னா பல்க் பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்து கட் டவுன் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே ஒர்க் அவுட் தான் ஃபாலோ பண்ணுவோம் எப்போவுமே, இது வரைக்குமே அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். என்ன ரெப்ஸு வெயிட்ஸ் மட்டும்தான் மாறுமே ஒழிய, பட் ஒர்க் அவுட் வந்து சேம் தான். ஸோ ரெப்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ரெப்ஸ் தான், அதாவது 8 ரெப்ஸ்லேருந்து 12 ரெப்ஸ் மோஸ்ட்லி பண்ணுவோம். சில எக்ஸசைஸுக்கு வந்து 15 ரெப்ஸ் பண்ணுவோம். காஃப் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹெவியர் வெயிட்ஸ் போட்டு அப் டு 75 ரெப்ஸ் வரைக்கும் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். எங்கே எங்களோட இது டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா, இவனோட டயட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்றோட இவன் காவாசி இல்லாட்டி மிஞ்சி போனால் ஹாஃப் தி அமௌண்ட்டு இவன் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் இவனோட கார்டியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விக்னேஷ் வந்து கட் டவுன் பண்ணும்போது கார்டியோ டெய்லி 1 hour பண்ணுவான். இதுவே நான் பல்க் பண்ணிருக்கும் போது ரொம்ப ஹையர் கேலரிஸ், என்னோட கார்டியோ பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி 20-30 minutes தான் இருக்கும். ஸோ இந்த மெயினான டிஃப்ரென்ஸ் பல்கிங் அண்ட் கட்டிங் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கேலரி இன்டேக் அண்ட் நீங்கள் எவ்வளோ கார்டியோ பண்ணுறீங்கிறது தான். வெயிட் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல்கிங் பண்ணுறீங்கனாலும் சரி, கட்டிங் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை ரீகாம் பண்ணுறீங்கனாலும் சரி, உங்களோட ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா மாடரேட் டு ஹெவி வெயிட்ஸ் ரெப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அது 8-12 மேக்ஸிமம் 15 ரெப்ஸ் மோஸ்ட் எக்ஸசைசஸ்க்கு இது தான். அதுக்கு மேலே நீங்கள் ரெப்ஸ் பண்ணிங்கனாலும் உங்களால் வந்து மசில் பில்ட் பண்ண முடியும், அதாவது டைப் 2 மசிலில் பில்ட் பண்ண முடியும், பட் அது ஹெவியர் வெயிட்ஸை போட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ணும். ஸோ ஒரு 90% பார்த்துட்டிங்கன்னா இந்த 12-15 ரேஞ்சுக்குள்ளேயே வந்து நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இந்த டைப் 1 அண்ட் டைப் 2 மசில் ஃபைபர் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் டீட்டெயிலாக வந்து இந்த டைப் 1 எப்படி ட்ரெயின் ஆகும், டைப் 2 எப்படி ட்ரெயின் ஆகும் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோட பேர் வந்து ஹை ரெப்ஸ் வர்சஸ் லோ ரெப்ஸ். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், மேலே டைட்டில் கார்டிலையும் இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பற்றி இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துட்டிங்கன்னா, மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணலாமா ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. என்ன நினைக்கிறேன், இது வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பாடியில் வந்து டெஸ்டோஸ்டரோன் வந்து ஹையராக இருக்கிறது வந்து மிட் டேலேருந்து ஈவினிங் வரைக்கும், ஸோ நம்ம அந்த டைமில் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஈவினிங் டைம் நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறது வந்து பெட்டர். அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, நீங்கள் மார்னிங்லேருந்து நீங்கள் சாப்பிட்டே இருப்பீங்க, ஸோ உங்களுக்கு ஈவினிங் வந்து நல்ல எனர்ஜி இருக்கும் வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வெயிட் ட்ரைனிங் பண்ணுறது ஈவினிங் பண்ணுறது தான் பெட்டர்னு சொல்லி. சில பேர் வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் ட்ரெயினிங் பண்ணுறீங்கனாட்டி ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பாடி வந்து சீக்கிரமாக அந்த ஃபேட் ஸ்டோர்ஸ்லேருந்து எனர்ஜி எடுத்து ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் தியரிட்டிக்கலாக இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் உங்களோட ஓவரால் வீக்லி கேலரி இன்டேக்னு ஒன்று இருக்குது. நீங்கள் டெய்லி எவ்வளோ கேலரி எடுக்கிறீங்கிற மாதிரி வீக்லியும் நீங்கள் எவ்வளோ கேலரி எடுக்கிறீங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அந்த கணக்கு ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலும் சரி, உங்கள் பாடி வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் தான் பேர்ன் பண்ணும். இப்போ நான் வந்து வெயிட் ட்ரைனிங் வந்து நான் காலையில் பண்ணுறனாலையோ இல்லை ஈவினிங் பண்ணுறனாலையோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. மேபி பர்ஃபார்மென்ஸ் மாறுறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் நான் ஈவினிங் பேர்ன் பண்ணலாம். பட் இதை ஆன் வீக்லி பேசிஸ் நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, இல்லாட்டி ஒரு பிகர் பிக்சரில் நீங்கள் பார்க்கும்போது இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் தான். இதை பற்றி நீங்கள் வந்து அந்த இத்தினூண்டு அட்வான்டேஜுக்காக வந்து நீங்கள் டைம் மாற்றி பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ என்ன விக்னேஷன் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, எங்களுக்கு ஆஃபீஸ் டைமிங் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் அவுட்டை ஸ்கெட்யூல் பண்ணுறது. சில டைம் வந்து எங்களுக்கு ஈவினிங் வந்து டைம் இருக்காது, நாங்கள் இவன் விக்னேஷ் லேட்டாக வரான்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், நானும் விக்னேஷும் சேர்ந்து மார்னிங் போய் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இதுவே எனக்கு வந்து ஆஃபீஸில் ஒர்க் இருக்க என்னால் வந்து ஏர்லியாக போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சுன்னா விக்னேஷ் வந்து சரி நம்ம ஈவினிங் போகலான்னு சொல்லுவோம். அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஈவினிங் போய் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ உங்கள் ஸ்கெட்யூலுக்கு எது ஃபிக்ஸ் உங்கள் ஃபிட் ஆகுதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி அந்த இதில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டு வந்து என்ன, எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் அன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டிய எக்ஸசைஸை நீங்கள் பண்ணிடணும், அதுதான் உங்களோட கோல். அது நீங்கள் காலையில் பண்ணிங்கனாலும் சரி ஈவினிங் பண்ணாலும் சரி. இதனால் நீங்கள் வந்து ஐயோ நான் மார்னிங் பண்ணணும்னு நினச்சா முடியலையே, இல்லை நான் ஈவினிங் பண்ணணும்னு நினச்சா முடியலையேன்னுலாம் சொல்லி வரியெல்லாம் பட வேணாம்.
நீங்க எப்ப வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம், அதெல்லாம் இந்த நோ எக்ஸ்கியூசஸ் சொல்றாங்கல்ல அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இன்னொரு காமனான க்வெஸ்சன் பாத்துட்டீங்கன்னா, ரெண்டு சப்ளிமெண்ட்டை மிக்ஸ் பண்றது வச்சு நிறைய பேருக்கு டவுட் வருது. ஸோ சப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து அது இன்னுமே நிறைய பேர் வந்து அது ஒரு ஸ்டெராய்டு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் சப்ளிமெண்ட் வேற, ஸ்டெராய்ட்ஸ் வேற. ஸோ இதை பற்றி நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போடுறேன், பட் சப்ளிமெண்ட்ஸ் பற்றி மட்டும் பேசுவோம். இதுலேயும் இந்த மிக்ஸ் பண்ணுறதுங்கும் போது நிறைய பேருக்கு இருக்கிற பயம் என்னென்னா, வே ப்ரோட்டீனும் க்ரியேட்டனும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா கிட்னி ப்ராப்ளம் வந்துடுமா அப்படின்னு சொல்லி. இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? அப்படிலாம் ஒன்று, பால் சாப்பிட்டா கிட்னி ப்ராப்ளம் வருதா என்ன? சி, நீங்கள் வந்து நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், பட் இன்னொரு தடவை நான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு பேபி மில்க் பவுடர் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதில் எடுத்துகிட்டு பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் போய் பாருங்கள், மூணாவது இன்க்ரீடியன்ட்டோ நாலாவது இன்க்ரீடியன்ட்டோ என்னவா இருக்குன்னா வே ப்ரோட்டீனை போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு குழந்தைக்கே வந்து அந்த பேபி ஃபார்முலாவில் வே ப்ரோட்டீன் இருக்கும்போது நம்ம இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கோம், நம்ம பாடிக்கு வந்து அந்த வே ப்ரோட்டீனால் ஏதோ பிரச்சனை வருமா? ஏன் நீங்கள் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களே சின்ன வயசில் நீங்கள் பேபி பவுடர் சாப்பிட்ருப்பீங்க, அப்போ சாப்பிட்ட நீங்கள் வே, இப்போ சாப்பிட்ட என்ன? ஆமாம். இன்னொன்று என்னென்னா, இப்போது இந்த வே ப்ரோட்டீன் கூட கிரியேட்டின் மிக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த வே ப்ரோட்டீனும் கிரியேட்டினும் மிக்ஸ் பண்ணுறனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அந்த வே ப்ரோட்டீனோ சரி இல்லை கிரியேட்டினோ சரி, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அப்போ வந்து உங்களுக்கு டோட்டல் ப்ரோட்டீன் இன்டேக், வெறும் வே ப்ரோட்டீன் மட்டும் கிடையாது, நீங்கள் சிக்கன்லேருந்து இருக்கிற ப்ரோட்டீனாக இருந்தாலும் சரி, எக்லேருந்து இருக்கிற ப்ரோட்டீனாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் எடுக்கணும். ஏன்னா ப்ரோட்டீனை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு வந்து பாடிக்கு வந்து கொஞ்சம் இன்டென்சிவான ப்ராசஸ், பட் அதனால ப்ரோட்டீன் எடுத்தால் உடம்பு கெட்டுருங்கிறதுக்கான ரீசர்ச் ஒன்றும் கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வரி பண்ண வேணாம். பட் கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்டேஷனோட நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கலான்ட்டு நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் சப்ளிமெண்ட்ஸ் கிரியேட்டின் அண்ட் வே ப்ரோட்டீன் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சப்ளிமெண்ட் எடுத்தாலே கிட்னி ப்ராப்ளம் வருங்கிறது வந்து ஒரு தப்பான எண்ணம்னு நான் சொல்றேன். ஆமா, அதாவது என்னன்னா, நீங்க வந்து அது என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குது அதுல, அந்தந்த ஓ ஸ்பெசிபிக் இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம பாடிக்கு என்ன பண்ணுன்ட்டு யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து ஓ சப்ளிமெண்ட் எடுக்கிறானா அவனுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு இவன் கேட்டுட்டு இவன் ரெண்டு பேர்த்துட்டு போய் என்ன சொல்லுவான், சப்ளிமெண்ட் எடுத்தா கிட்னி ப்ராப்ளம் வரும். இப்போ மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லை, அடுத்த மாதம் தான், அதுக்காக தான் நான் உடம்பை ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ஏத்தியும் பிரயோஜனம் இல்லை, ஓவரா வெயிட் அடிச்சா ஆன்மா போயிடும்னு டாக்டர் மாத்திரம் போதும் ஏதோ ஒரு பேட்டியில சொன்னதா ஞாபகம். அப்படியே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை பரவி பரவி அதுவே நம்ம மைண்ட்ல வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. அதனால தான் நம்மளுக்கு வந்து இன்னும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. நீங்க கவலைப்படாம அவ்வளோ ஜங்க் ஃபுட் நீங்க டெய்லி சாப்பிட்றீங்க இல்ல வீக்லி சாப்பிட்றீங்க, நிறைய பேர் டெய்லி ஸ்மோக் பண்றாங்க, ட்ரிங்க் பண்றாங்க, இதெல்லாமே யாருக்கும் ஒன்று தெரியும். பட் சப்ளிமெண்ட்னு ஒன்னே வந்து அவங்க அது ஒரு பெரிய ஒரு கெட்ட விஷயமா பாக்குறாங்க. கிரியேட்டினை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்னென்னா, அது எப்போ எடுக்கலான்ட்டு நிறைய பேருக்கு க்வெஸ்சன் இருக்குது. கிரியேட்டின் நீங்கள் எப்போ வேணாலும் எடுக்கலாம், பட் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் சிப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் சிப் பண்ணுறதுனால உங்களுக்கு உடனே ஒரு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாது. பெட்டர் வந்து நீங்கள் அதை சிங்கிள் ஷாட்டில் வந்து நீங்கள் காலையிலையோ இல்லை மத்தியானமோ நைட்டோ இல்லை ஒர்க் அவுட் உங்கள் வே ப்ரோட்டீன் ஷேக் கூடையோ எது கூட வேணாலும் மிக்ஸ் பண்ணி ஒரு சிங்கிள் இதில் நீங்கள் டோஸில் நீங்கள் கன்சியூம் பண்ணுறது வந்து பெட்டர்னா எனக்கு தோணுது. ஒரு சிங்கிள் கிளாஸ் ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்படி ஸ்பூனில் கலக்கி அப்படி அப்படியே குடிச்சிருங்க, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் இந்த டைமில் தான் சாப்பிடணும், அந்த டைமில் தான் சாப்பிடணுன்னு ஒன்றும் ஒரு என்ன சொல்ற ஒரு ரூல் எதுவும் கிடையாது. அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இவங்க நாங்க சொல்லியும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணோம் அப்படிதான் தோணுதுன்னு நீங்க ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நீங்க சாப்பிடுங்க, இல்ல ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. ஆமா, இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னு சொல்லி இது முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக வைக்கணும்னு சொல்லி கம்மி க்வெஸ்சன்ஸ் தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கூட இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட பேர் ஆஷிக், நான் ஒரு சர்டிஃபைட் அட்வான்ஸ் ஃபிசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பர்ட். இதே என்னோட ஃப்ரெண்ட் விக்னேஷ். நாங்கள் திரும்ப இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய் 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 பாய்.